கைஸ் வெல்கம் பேக் டு GPFI மோட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், ஸோ இப்போ தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன், அதுக்குள்ளே எவ்வளோ வந்து காலிங் பெல் அடிக்கிறான். சரி ஓகே கைஸ், நம்ம போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ யார் வந்திருக்கா என்ன அப்படின்னு வந்து நம்ம போயிட்டு குயிக்காக பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ எஃப்ஐபிலாம் வந்திருக்காங்க, போலீஸ்லாம் வந்திருக்காங்க. நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஒருவேளை கைஸ் நம்ம வந்து அந்த மஹேந்திரா ஷோரூம்லேருந்து கார் திருந்தது கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, கொஞ்சம் அமைதியாக இருப்போம், என்னாச்சுன்னு கேட்போம். ஹலோ ஆஃபீஸர், என்னாச்சு? குட் மார்னிங் சார், அவர் பேர் ஃபிராங்க்லின் கிளிண்டன் தானே? யா சார், அதான் ஃபிராங்க்லின் கிளிண்டன். என்ன பிரச்சனை? உங்களுக்கு மைக்கேல் டிசைன் தான் அப்படின்னு யாரையா தெரியுமா? யா யா, மைக்கேல் ஆக்சுவலி எனக்கு தெரியும், ஹி இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னாச்சு அவருக்கு? ஆல்ரைட், ஸோ அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் நீங்க தான் வந்து என்னன்னு பார்க்கணும். ஓகே ஆஃபீஸர், உங்களால பண்ண முடியாத நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. பட் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆஃபீஸர்? உங்க ஃப்ரெண்ட் மைக்கேல் டிசைன் தான் ஒரு செயின் ஸ்டா மேனா மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் பல கொலைகளை பண்ணிட்டு எடுத்துட்டு போலாமா? வீட்டுக்கு போலாம். ஓகே ஹாய் கைஸ், ஹவ்ஸ் டேங் சஃபாமே, நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கனல்த்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அங்கேயும் ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பக்ரீத் அப்படின்னு நினச்சேன், பட் நேற்றே அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்துருக்க முஸ்லீம் நண்பராக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அது எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் தமிழ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு பையில் வந்து பிரியாணி கொடுக்கலை. ஸோ சேட்ல ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அது காலேஜில் சொல்லவே தேவையில்லை, நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பட் ஒருத்தர் என்னை கண்டுக்கவே இல்லை. ஸோ சேட். ஸோ நீங்கள் யாராவது இருந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தான் அமுச்சு விடுங்க கைஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கேலோட வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்கேலை உயிரோட காப்பாற்றியே ஆகணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸுமே இந்த வைக்கலே நினைக்கிறேன். இப்போ தான் நம்மளோட எஃப்ஐபி ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போனார், நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியல, வீட்டுக்கு வெளியே வந்து எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை. சரி ஓகே, இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யாரும் இல்லை போல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கேலோட வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குது, ஏன்னா மைக்கேல் நம்மளை அட்டாக் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது. அதனால் அது இப்போது என்ன காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துல கண்ணை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ரூம் இதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுல்லாக தேடி பார்க்கல, ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஹலோ மைக்கேல், ஓ மை காட், ஓ மை காட் கைஸ், அங்கே பாருங்க கைஸ். ஸோ மைக்கேலோட கையில் தலையில் ஃபுல்லாகவே வந்து ரம்பமாக இருக்குது. ஸோ மைக்கேல் டோட்டலாகவே மாறிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைக்கேல் தானே கைஸ், ஊ என்னடா பண்ணுற அடப்பாவி. சரி ஓகே, மைக்கேல் தானே? ஆமாம் கைஸ். ஸோ மைக்கேலோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஏதோ தலையில் வந்து சட்டியை கவுத்தி அதில் வந்து இதை வந்து வச்சுருக்கான் மைக்கேல். ஓ ஓ மைக்கேல், உனால் பேச முடியும் மைக்கேல், அது என்ன என்ன வச்சிருக்க, அது கீழே தூக்கி போடு, உன்னை தேடி போலீஸ்லாம் வந்திருக்காங்க, நீ நிறைய கொலை வேற பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத மைக்கேல். ஃப்ராங்க்லின், என்னால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த இடத்துட்டு நீ தப்பிச்சு போயிடு. ஓ ஓ ஓ ஓகே கைஸ். ஸோ மைக்கேல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துட்டு தப்பிச்சு போக சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு அறு அறுத்தான் அப்படின்னா வந்து ரெண்டு துண்டாக மாறிடுவோம். மைக்கேல் ப்ளீஸ் அதை கீழே போடு. ஆக்சுவலாக கைஸ் என்னால் மைக்கேல் வந்து ஷூட் பண்ணவே முடியல. ஸோ மற்ற இடத்த எல்லாத்துமே என்னால் ஷூட் பண்ண முடியுது, பட் மைக்கேல் வந்து ஷூட் பண்ண முடியல. என்னடா நீ வேற பயமுறுத்துற. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கேல் நம்மளுக்கு வந்து இதோட ரெண்டு வாட்டி வார்ன் பண்ணிட்டான். இருக்கு. ஸோ இந்த பவர்ஸ்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றாவே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்காரு, ரேண்டம் அட்டாக் பண்ணலாம். போடு கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம சூப்பர் பவர்ஸ் நிறையா பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து வெனமோட பவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். மை காட், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன இத்தனை பவர் இருக்குது. ஸோ மல்டி ஸ்டாப் 1, மல்டி ஸ்டாப் 2, மல்டி ஸ்டாப் 3, ஏர் அட்டாக் அப்படின்ட்டு இருக்குது, செயின் சா கிஸ் அட்டாக் 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மல்டி ஸ்டாப்பில் 3 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது என்னதான் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ மல்டி ஸ்டாப் அப்படின்னா நிறைய வாட்டி குத்துவான் போல. ஓகே, நிறைய வாட்டி குத்துற மாதிரி தெரியல, பட் ஸ்டில் அதுவும் பார்க்கறது நல்லா தான் இருந்தது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் கார் எல்லாத்தையுமே வந்து அழிக்க முடியும். அண்ட் நம்மக்கிட்ட எப்பயும் போல் இந்த சூப்பர் ரன் அண்ட் சூப்பர் ஜம்ப் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ அந்த மாதிரி பவர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். மேபி மிலிட்ரி பேஸில் போய்ட்டு அதை ஆட்டம் அமைக்கலாம், இல்லாட்டி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ராபரி வந்து வேற லெவலில் பண்ணலாம், நம்மளை வந்து யாருமே தொட முடியாது. அண்ட் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் நடந்த போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த இவனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயங்கர காம்படிஷன் கொடுப்போம் போல். ஸோ வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட, ஏ கமான் மேன், வாங்கி 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 போடு. Oh my god, so vera level and adichittu irukkaru guys, idha nae try panni paakalam. Saw man kiss attack 1 abdi irukku illa, adha vandu try panni paakalam. Meda inga vaanga, seri okay. So idha and attack mari therla inga va. Oh my god, okay, ipo nalla irukku guys, ipo idha eppadi use panna therinjiruchu. அங்கே பாருங்க, சாம்பன் கிஸ் அட்டாக்காக கை. ஸோ வாயிலே வந்து ரம்பத்தை வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காப்புல, நெவர் மைண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கா? ஸோ ஹெட் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக தலையிலே வந்து என்ன பண்ணுவார் போல், அது என்ன வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இந்த இடத்துல நமக்காக வந்து நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு கிட்ட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டொமக் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸர் கொஞ்சம், ஓ ஓகே, வயிற்ற ரெண்டாக பிறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் வந்து வயிற்றுலே குத்துறது. அதுக்கப்புறம் ஸோ வயிற்றுலேயே வந்து லெஃப்ட் சா யூஸ் பண்ணி குத்துறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து குத்திக்கிட்டு இருக்கான். ஸோ என்னது ரைட் அண்ட், ஆக்சுவலாக கண் என்ன கொஞ்சம் ஒழுங்காக தெரியல, லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டாப் அட்டாக்கா? ஆமாம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னா பட் ஒரே அரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. லெஃப்ட் ஸ்டாப் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸர் யாராவது சீக்கிரமாக வாங்கலை, இங்கே யாருமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லவே இல்லை. ஓகே, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆக்சுவலாக வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேண்டம் மீலி அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு போலீஸ்கார் வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக, ஓகே ரேண்டமாக என்ன வேணால் வரும். ஸோ அதில் வந்து கிஸ் அட்டாக் வந்து பண்ணியிருக்காம் நம்ம மைக்கேல். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த பவர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டபுள் ஸ்லாஷ் அப் அட்டாக் 1 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சார் இங்கே வாங்க. ஓ ஓகே, ஸோ ரெண்டு சா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வந்து மேலே தூக்கிட்டு இருக்கான். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ரம்பத்தோட சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓ ஏ, என்ன கைஸ், என்னென்ன பண்ணுறான் இவன், கி பாருங்களேன், பண்ணுறான் மறுபடியும் பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ அந்த வாட்டி வந்து அப்படியே ரோல் பண்ணியிருக்கான். ஓ அங்கே பாருங்க, ஸோ சூப்பராக அந்த போர்த்தூர்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மைக்கேல். ஓ பார்க்குறதுக்கு அந்த வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து குயிக்காக அப்படியே பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்மளோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ கைஸ். கைஸ் நம்ம போகிற இல்லையா பார்த்தீங்கன்னா குயிக்காக ரேண்டம் ஷோல்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோல்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னரில் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷோல்டர் வேணும் அப்படின்னு நினச்சினா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷோல்டர் அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷோல்டர் வந்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ண நன்றி, லைக் பண்ணுங்க நன்றி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கைஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ரேண்டம் ஷோல்டர் வரும். நிறைய பேர் எனக்கு ரேண்டம் ஷோல்டர் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. அது டோட்டலாக ரேண்டமாக வருது கைஸ், நான் வந்து சூஸ் பண்ணலை. அது வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நான் வந்து இந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னா அது ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணும். நான் வேணுமே உங்களுக்கு ரேண்டம் ஷோல்டர் கொடுக்க மாட்டேன்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது டோட்டலாக ரேண்டமாக ஒரு ஏஐயால் வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஏ அதனால் வந்து எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே ஆண்டி இங்கே வாங்க, எங்கே ஓடுறீங்க ஆண்டி, நீங்களே இங்கே வாங்க. ஓ மை காட், ஆக்சுவலாக கைஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கூட அடிக்க முடியும். வண்டி தான், ஓ மேன், வா வேற லெவல் ஒரு அடி கைஸ். ஸோ ஆக்சுவலாக சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கேம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்னோட
இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சவுண்டு வச்சுருக்கேன், அதனால் எனக்கே வந்து பயங்கரம் காது வலிக்குது. ஸோ ஆடியோ எப்படி வரப்போகுது வேறு தெரியல. ஓ மை காட், இன்னும் அப்படி போய் விழுகுறான். ஓகே ஓகே, ஆக்சுவலாக கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ராங்க்லினை சண்டைக்கு கூப்பிடலாம் கைஸ். ஸோ ஃப்ராங்க்லின் சண்டே கூப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பான் எனிமி ஃப்ராங்க்லின் அண்ட் ட்ரெவரையும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ராங்க்லின் வரட்டும். ஸோ ஃப்ராங்க்லின் அந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்கா. ஓ ஷிட், ஓகே ஸோ ஃப்ராங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, என்ன இப்படி அடிக்கிறான், ஆளா தூக்கி அடி, யார் அடிக்கிறா, ஐயோ ஐயோ கை சின்ன கைசுவன் ஃப்ராங்க்லின் பயங்கரமாக நம்மள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானே. போடா புதிடாடே, எந்திரிச்சு அந்த பக்கம் எங்கேயா போயேன்டா. ஓகே அது போடவன, எங்கே போய் விழுக்கான், போ தூக்கி போடவன், வேறு தான் அட்டாக் பண்ணுறாடே, போடுறா. ஓகே அங்கே பாருங்க வேற லெவல் அட்டாக்ல. ஓ மை காட், ஓகே ஸோ நம்ம வந்து போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து நம்மளை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெவரையும் அட்டாக் பண்ண கூப்பிடலாம் கைஸ். ஓகே ட்ரெவர் வந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஐயோ யோ கைஸ், ரெண்டு பேர் வந்து இன்னும் பொலப்பொலன்னு பொழப்பாங்களோ, அண்ட் மேபி அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க மூணு பேர் தான் சண்டை போட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த சைடு வந்து போலீஸ்காரங்க வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.